நவம்பர் 23 பிலவ வருடம் கார்த்திகை 7 செவ்வாய்க்கிழமை 23/11/2021 தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 10:45 வரை அதன்பின் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12:37 வரை அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் மரண சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை எமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் பொது சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு சாய்பாபா பிறந்தநாள் சூரிய உதயம் காலை 6:15 மணி அஸ்தமனம் மாலை 5:43 மணி சந்திர உதயம் இரவு 9:09 மணி அஸ்தமனம் மறுநாள் காலை 9:18 மணி மேஷராசி அன்பர்களே பணப்புழக்கம் முன்பை விட சற்றே மேம்படும் சலிப்பு தீரும் நடுவில் நின்று போயிருந்த நன்மைகள் இன்றிலிருந்து தொடரும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி வரும் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தினருக்கு நன்மை ஒன்று வந்து உங்களை மகிழ்விக்கும் உஷ்ணம் சம்பந்தமான சிரமம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நின்று போயிருந்த பேச்சுவார்த்தை திடீரென இன்று தொடரும் மிதுனராசி அன்பர்களே வாழ்க்கை துணைக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் மகிழ்ச்சி கூடும் இளம் வயதினருக்கு காதலில் ஈடுபாடு புதிதாக வரும் குடும்பத்தில் புதிய வரவு ஒன்று உறுதி செய்யப்படும் கடகராசி அன்பர்களே நன்கு உழைக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி உண்டு புதிய விஷயம் கற்கும் ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு வரும் உங்களின் புத்திசாலித்தனமும் கவர்ச்சி அம்சமும் ஒருங்கே அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே கலை ஆர்வம் ஏற்படும் பணியிடத்தில் நல்ல செய்தி உண்டு அதிர்ஷ்டம் காரணமாக நன்மை வரும் தந்தைக்கு நற்செய்தி வரும் எதிர்பாலினத்து நட்புகளுடன் மகிழ்ச்சியாக பொழுது போகும் கன்னிராசி அன்பர்களே கவலை ஒன்று தீரும் ஒன்றுக்கு மேற்பட்ட லாபங்கள் வரும் வாழ்க்கை துணையால் நன்மை ஏற்படும் உங்களின் பொறுமை வெல்லும் தொல்லை ஒன்றிலிருந்து விடுபடுவீர்கள் தாமதம் தீரும் துளாராசி அன்பர்களே திறமையான பேச்சினால் பிரச்சினை ஒன்றை தீர்ப்பீர்கள் குடும்பத்தில் காணாமல் போயிருந்த கலகலப்பு மீளும் தடை தாமதங்களைக் கண்டு பயப்படாமல் எதிர்த்து வெல்லுங்கள் விருச்சிகராசி அன்பர்களே திடீரென்று நல்ல செய்தி ஒன்று கிடைத்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் குடும்பத்தில் ஒருவரால் பெருமிதம் அளிக்கும் நன்மை உண்டாகும் நேற்றைய பொறுமையால் இன்று வெற்றி பெற்று நிம்மதி அடைவீர்கள் தனுசுராசி அன்பர்களே பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருந்தால் பிரச்சினை வராது குழந்தைகளால் ஏற்பட்டிருந்த பயம் நீங்கும் நட்பு வட்டம் விரியும் திடீர் நற்செய்தி வந்து உங்களை மகிழ்விக்கும் புது விஷயம் கற்பீர்கள் மகர ராசி அன்பர்களே தாயாருக்கு நன்மை செய்து அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் வேலை தேடுவோருக்கு நற்செய்தி கிடைக்கும் பெண்கள் பேச்சை குறைக்கவும் உறவினரிடையே நடக்கும் பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் கும்பராசி அன்பர்களே உடல் மனதில் ஏற்பட்டுள்ள சோர்வு தற்காலிகமானதே பணியாளர்கள் நிலுவை பணிகளை செய்து முடித்து நிம்மதியடைவீர்கள் மனதில் தீய எண்ணம் உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே புதிய விஷயங்களில் ஈடுபடுவது பற்றி இன்று யோசிப்பீர்கள் நண்பருக்கு நன்மை செய்வீர்கள் உங்களின் எதிர்பார்ப்பு தாமதித்து நிறைவேறும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் நிதானமான நன்மைகள் உண்டு